ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமோடு பலத்தோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும். அதை நான் கொஞ்சம் நல்லா விரிவாக சொன்னேன்னா நீங்களாம் பயந்துடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், திவம் மொட்டையாக எப்படி இருக்குன்னு தோணும். இல்லை, பிரசமாகவே உங்களுக்கு தோணும். நிறைய விஷயங்கள் நமக்கு நினச்ச காரியங்கள் எப்படின்னா, ரொம்ப சம்டைம்ஸ் வில் திங்க் டர்ட்டி, சொக்கா புக்கா விட்டு வேண்டாதெல்லாம் நினைப்போம். அதான் ஃப்ளைட்டில் போனோம்னா ஃப்ளைட்டு கீழே விழுந்தால் என்ன ஆகும், நினச்சோம்னா அது விழுந்தால் என்ன கதியாகும், அந்த மாதிரி. ஆனால் பொதுவாக நம்ம நினச்ச காரியங்களாக நடக்கணும்னு நினைப்போம். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் நினைங்க நிறையா, எது உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கோ அது நடக்கட்டும். புரிஞ்சிச்சா? அது நல்லதாக நடக்கட்டும்னு வேண்டுங்க. எல்லா காரியமும் நினைக்கணும், நினச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நல்ல காரியங்கள் நினைங்க, அந்த காரியங்கள் நிறைவேற இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லித்தார். ஸோ நினைத்த காரியம் நிறைவேற மன அமைதி சொல்லிக்கலாம். மன அமைதி வந்தால் புத்தி மனசும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். அதனால் மன அமைதிக்கு என்ன பண்ண போகிறோம், அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். எல்லாருக்கும் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நான் வந்து ஆரம்ப காலத்தில் டாக்டராக இருந்தப்பெல்லாம் சாமி கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவேன், கோயிலுக்கெல்லாம் போவேன். பட் ஐ டிட் ஹாவ் டைம் பிகாஸ் டே டியூட்டி நைட் டியூட்டி டூ மச் ஆஃப் இது ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த அபிஷேகம் அதுக்கெல்லாம் டைம் இருந்ததில்லை. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ரேக்கிங்கிற உனக்கு வந்ததுக்கப்புறம் 15 வருஷம் ஐ திங்க் ஸோ இப்போ நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அது எதுக்காக ஆரம்பித்தேன்னா, மக்களுக்காக அது ஆரம்பித்தாதான் உண்மை. அதை பற்றி சொன்னாங்க நிறையா என் கூட இருந்த எவ்வளோ குருமார்கள் சந்தித்து வந்துக்கிறேன். அப்போ தே டோல்ட் அபவுட் த மெட்டாஃபிசிக்ஸ் ஆஃப் தட் ஒன். அதை வந்து ஒரு இதோட சயின்டிஃபிக்காக சொல்கிறப்ப, ஓ அப்படி ஒன்று இருக்குதாக்கும் அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் ஸ்டார்டட் த திங். இன்றைக்கி எனக்கு குடும்பம், பெரிய குடும்பம் நான் வச்சுருக்கேன். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த டப்பா பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இவ்வளோ சாமி தூக்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. எல்லாத்தையும் என் கூடையே கொண்டு போவேன், அதுவும் ஹேண்ட் லக்கேஜில் தான் கொண்டு போவேன், கையிலே வச்சு கொண்டு போவேன். எல்லாருக்கும் தெரியும் அது, எத்தனையும் இந்த அம்மா கொண்டு வராங்க டாக்டர் அப்படிங்கிறத தெரியும். நான் நிறைய அடிக்கடி போகிற எல்லா ஊர்களுக்கும் வார்டில் வந்து இது தெரியும். சரி, இப்போ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சாமிகளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மனசாத்தியை கொடுக்குது. ஏன்னா அதுக்கு உரிய மாதிரி இப்போ நானாக இருந்தால், எனக்கு வந்து இப்போ சனி திசை நடக்குது இல்லையா, அப்போ நான் என்ன செய்வேன், சனிக்காக வந்து என்ன பண்ணுவேன்னு அனுபவம் வச்சுக்குவேன். விநாயகருங்கிறது வந்து கட்டாயம் கட்டாயம் இல்லையா. அப்புறம் சிவன் பக்தி, அதனால் நான் சிவனையும் வச்சுக்கிறேன். புரிஞ்சா? சிவன் வச்சுருக்கிறேன், அப்புறம் அதுக்கு வந்து இவரை வச்சுருக்கேன், அப்புறம் அம்பாள் வச்சுருப்பேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா முருகன் வச்சுருக்கேன். இப்படி நிறையா அதை வந்து நான் ஸ்டோன்ஸாக வச்சுருப்பேன் பிகாஸ் ஐ லவ் ஸ்டோன்ஸ். அந்த ஸ்டோன்ஸோட எனர்ஜி எனக்கு கிடைக்கட்டும்னு வச்சுருப்பேன். இப்படி இவங்களெல்லாம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஐ லவ் விழிச்சிடுறேன். சம்டைம்ஸ் ஐ டூ இட் அட் 2 o'clock இந்த நைட். 2 o'clock பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பண்ணுவேன், அப்புறம் திடீர்னு பார்த்தா 3 மணிக்கு பண்ணுவேன். எப்போ முடியுதோ அப்போ உட்காந்து காமாக உட்காந்து, பிகாஸ் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் ஆல் த ஸ்லோகாஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்லோகங்கள் சொல்லி பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, எப்போ முடியுதோ அப்போ பட் ரிலாக்ஸாக உட்காந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்கோர்ஸ் ஐ ஆம் குவைட் குட், ஐ ஆம் ஆல்ரைட். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் வந்து நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வயசில் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வந்து என்ன பண்ணியிருக்காரு எனக்கு, ஏதோ வியாதி இல்லாமல், ஈவன் கேட்டாக்ட் ஆல்சோ ஐ எம் நாட் ஹாவி இல்லை, அதெல்லாம் வேறு வந்து எனக்கு நல்லது கொடுத்தனால எனக்கு இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ்னால் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாமியை வச்சுக்கலாம். அப்போ நாங்களாம் கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் மேரி கூட வச்சுருக்கேன், குவானின்னு வச்சுருக்கிறேன். புரிஞ்சுதா? குவானினை பற்றி சொன்னீங்க, என்கிட்ட வந்து குவானினை பற்றி படித்தீங்கன்னா அப்படி இருக்கும், எல்லோரும் கிரேசி டுவர்ட்ஸ் குவானின், அந்த மாதிரி என் பிள்ளைங்க இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்னா, இது வச்சுக்கிட்டிங்கன்னா நான் மேரி கூட வச்சுப்பேன். மேரி பர்டிகுலர்லி இன்ஃபன்ட் ஜீசஸ், எங்கள் பெங்களூரில் இருப்பாங்க, குட்டியாக இன்ஃபன்ட் ஜீசஸ் வச்சுப்பேன், அந்த மாதிரி வச்சு கொண்டு வச்சுருப்பேன். என்னென்னா
வாட் ஆம் டெல்லிங் இஸ் எதை வேணுமாலும் வச்சுக்கலாம் இல்லையா. ரகாரோட இது கூட வைக்கிறாங்களே அதை கூட குழஞ்சி வச்சுக்கலாம். இதுக்குனால என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஏதாவது என்னென்ன நம்ம அபிஷேகம் பண்ணுனா நமக்கு அது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்ன. அம்மா நிறையா சொல்லுங்களேன் எதை பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரே நல்லா பண்ண முடியுமா? ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றுன்னா பண்ணி பார்ப்புறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. புரிஞ்சிச்சா? எல்லாத்தையும் போட்டு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு எல்லா காரியமும் சித்தியாகணும். காரிய சித்திக்குன்னு ஒன்று இருக்குது. ஒன்றுமே கிடையாது, சுத்தமான தண்ணீர். அது நான் சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால தான் அவ்வளோ தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஊர் எங்கெங்கே எங்கெங்கெல்லாம் போ. அதை விட எனக்கு இப்போ இது என்னென்னா, இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கங்கே இருந்து நான் தண்ணி கொடுக்குறாங்க. அம்மா இது பாரிஸ்லேருந்து வந்த வாட்டருமா, இது இந்த சர்ச் வாட்டருமா, இது இந்த வாட்டருமானு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் நன்றி. அதெல்லாம் வேறு நான் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? எனக்கு எவ்வளோ கிடைக்குதே, எவ்வளோ மகா கொடி புண்ணியம் பண்ணிக்கணும் இல்லை. அந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். அந்த தண்ணி எடுக்கலாம், சுத்தமான மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும். விடாதீங்க மழை வர்றப்ப. அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம் இல்லை. மழை தண்ணீரை அப்படியே பிடிக்கணும், ஒரு பாத்திரத்தை வெளியில் வச்சு பிடிக்கணும். புரிஞ்சுதா? அப்போ இந்த தண்ணியை, சுத்தமான தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணால் யூ கேன் வின் எனி திங். ஈஸியும் கூட இல்லை. தண்ணியை ஊற்றி இப்போ நான் ஒரு விநாயகர்னால் நான் வந்து திருவாக்கும் செய்யும்போது கூட செஞ்ச திருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்குமான ஒரு அணிமுகத்தானே காலாக்குப்போ தம்பை அப்படின்னு பாடி ஆரம்பிப்பேன். ஆரம்பித்து சிவசிவா கப்ப சிவா அப்படின்னு முடிப்பேன். அது ஒரு சார் பிடிப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த சாமி எடுத்துக்குவேன். அப்புறம் சர்வமங்கல மகளேஸ்வரி சர்வாத்த சரியா சரஞ்சய திரும்பிய கௌரி நாராயண புத்திரி அதை சொல்லுவேன். அப்படி ஒரு ஒருத்தருக்கும் சொல்லி சொல்லி நான் வந்து அந்த அபிஷேகத்தை பண்ணுறேன். நீங்கள் அப்படிலாம் உங்களுக்கு முடியல, அம்மா இதெல்லாம் எங்களுக்கு என்ன முடியும், ஒன்றும் வேண்டாம், ஒரு ஸ்டோனை வாங்குங்க. ஏதாவது ஒரு ஸ்டோன் இருக்கவே கொஞ்சம் எனர்ஜிஸ் சூப்பர் ஸ்டோன்ஸ் கொடுக்குறாங்க, அதில் ஒன்று வாங்கி அதில் டெய்லி கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க போதும். ரொம்ப ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு உகந்த ஸ்டோன் ஒன்று இருக்கும் இல்லையா, இல்லை உங்களுக்கு உகந்த ஒரு மோதிரம் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மோதிரம் வந்து உங்களுடைய ராசிக்கும் போடுவீங்களா, அந்த கல்லை வச்சு அது கூட தண்ணியை ஊற்றுங்க, சூப்பர் எஃபெக்ட் கிடைக்கும். இப்படி ஈஸி இல்லை கண்ணுங்களா? இப்போ பாருங்கள், காரிய சித்தினா என்ன பண்ணணும், சுத்தமான தண்ணின்னு சொல்லிட்டேன், ரொம்ப ஈஸி. கடன் அதை தீரணுமே, கடன் தீருக்கு மாப்பொடி அரிசிமாவு பொடி கொஞ்ச நேரம் கலந்து ஊற்றிட வேண்டியது. என்றைக்கு ஒரு நாளைக்கு ஊற்றி எடுத்தீங்கன்னா போதும். அது என்றைக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு இது சொல்லியிருக்கேன்னு, அந்த நட்சத்திர தினம்னு ஒன்று சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் பண்ணிக்கணும். குசம் நம்பர் இருக்க நாள், நட்சத்திரம் வர நாள், டேட் ஆஃப் பர்த் வர நாள், எத்தனை நாள் எடுத்துக்கலாம். அன்றைக்கி இந்த மாப்படி ஊற்றிக்கு அந்த உங்கள் கல்லுக்கோ இல்லாட்டா உங்கள் சாமி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு விநாயகரை வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு சிலை வச்சு பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. அடுத்தது குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இளநீரை வாங்கி மாதத்தில் ஒரு தரம் இல்லை அவருக்கு ஊற்றிட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்களும் குடிச்சிக்கலாம். புரிஞ்சுக்கிறானுங்களா? இது வந்து குடும்ப ஒற்றுமைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நல்ல ஆயில் வேணுமே இல்லையா, அந்த நல்ல ஆயிலுக்கு சுத்தமான பசும்பால். நான் ஒரு வைத்தியம் வச்சுருக்கேன் அப்படின்னா, பசும்பால் வந்து ராத்திரியெலாம் கோயில்கள் எல்லாம் பசும்பாலை நல்லா எல்லாம் போட்டு ஒரு வாசனையாக நம்ம இதை பார்த்துருக்கீங்களா, அந்த நைட்டு வந்து விடுவாங்கள பள்ளியறை எதிர்த்து பூஜைன்ட்டு நல்லா பால் கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. என்ன அது மாதிரி நான் அந்த பாலை பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சு, 12 மணி 1 மணிக்கெலாம் பூஜை பண்ணுறேன்னா நோ ப்ராப்ளம், ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். இல்லை சிவான்னு சொல்லிட்டு அங்கே பெங்களூர் ஒருத்தர், ஒரு அவருக்கு 100 வயசு, அவர் வந்து குனிஞ்சு அவர் குனிஞ்சே போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கும் 12 மணிக்கும் பூஜை பண்ணுவார். அதை கேட்டதுலேருந்து நான் அதை பழகுனா அது அப்படியே ஆகிப்போச்சு, வாழ்க்கையாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் 12 o'clock இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு 12:30 நான் எடுத்துகிட்ருக்கேன். இனிமேல் தான் போய் திரும்ப ஒருக்கா கொடுத்து திரும்ப ஒருக்கா பூஜை பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி. ஸோ நீண்ட ஆயிலுக்கு என்ன பண்ணால், சுத்தமான பசும்பால் தெரிஞ்சுதான் நம்ம பெரியவங்க இப்படிலாம் வச்சாங்க, அந்த பசும்பால் கொஞ்சமாக ஊற்றி அவங்கள பண்ணிவிட்டு அந்த நீங்களே எடுத்துக்கலாம் தீர்த்தத்தை. அப்புறம் நோய்கள் நீங்கணும். நான் விட்டுக்க நோய்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தத்தம் ஒரு கொஞ்சோண்டு கரும்பு சாறு கிடச்சிதுன்னா அதை வாங்கி கொண்டாந்து ஊற்றி அதுக்கு பண்ணிக்கிற வேண்டியதுதான். அடுத்ததா, அடுத்தது குழந்தை இல்லை சாமி, குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பசும் தயிர் அப்படி எடுத்து அதை ஊற்றி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு பசுந்தை. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னம்னா அதுக்கு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கணும். எந்த இதை அபிஷேகம் பண்ணாலும் முடிவில் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. கடைசியாக தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் என்னது, நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்களே இல்லை இல்லை, எவ்வளோ பாடுறவங்க, ரொம்ப அழகாக பாடுறவங்க விசுவிசலாக இருக்காங்க, எவ்வளோ பாடகர்கள் இருக்கிறாங்க இல்லை, அந்த இனிய குரல் வளர்த்திருக்கு தேன் அபிஷேகம். எனக்கு
எங்களுக்கு ஆடுவது பாடுவது காசுக்கு சாமி, எனக்கு காசு வேணும் செல்வம் தான் வேணும் அப்படின்னிங்கன்னா சந்தனாபிஷேகம், அப்படி இல்லைன்னா பஞ்சாபி பஞ்சாமிரத அபிஷேகம். அடுத்தது நல்ல வாழ்க்கை அமையணும், பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா? அது பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கே, அதை காலகாலத்தில் செஞ்சுக்கணும் கணுங்களா, புரிஞ்சுதா? காலங்கட்ட காலத்தில் யோசிச்சிங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் சின்ன வயசுலேயே நல்ல விதமாக பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல நேரத்தை அபிஷேகம் பண்ணணும் இல்லையா. அடுத்து பாவங்கள்லாம் போகணும், நம்ம நம்மளறியாமல் பண்ணிகிட்ருக்கோமே, அதுக்கு பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பால் தயிர் நெய் ஒரு சொட்டு சாணம் அது கொண்டு கொஞ்சம் கோமியம்னா பசுமாடு ஊற்றுறோம், அதுதான் கோமியம். இது வந்து பஞ்சகவ்யம் அப்படியே கூட விற்கிறாங்க இப்போல்லாம், அதை வாங்கி கொஞ்சம் ஊற்றிக்கிறீங்க. இந்த அபிஷேகங்களை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் பண்ணினால 12 விஷயம் நான் சொல்லியிருக்கேன், இந்த அபிஷேகம் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, பில்வத்தை போட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம், அப்புறம் ருத்ராட்சத்தை போட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ருத்ராபிஷேகங்கிறது ஒன்று இருக்கும், ருத்ரம் சமக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அது வேறு. ஆனால் ருத்ராட்சத்தை மட்டுமே போட்டு அபிஷேகம் பண்ணலாம். விபூதி அபிஷேகம் இருக்குது, குங்கும அபிஷேகம் இருக்குது, ஒரு கோயிலெலாம் இருக்குது மாதுளம்பழத்தை போட்டு அப்படி அபிஷேகம் பண்ணுறது. அப்புறம் அன்னாபிஷேகமும் உங்களுக்கு தெரியும், சிவனுக்கு பண்ணுவாங்க. மஞ்சள் ஒரு கோயிலில் தக்காளி சாறை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பச்சைக்கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அபிஷேகம், இப்படி போயிட்டே இருக்குது, நிறையா இருக்குது. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் வந்து ஜெய்ப்பூர் போயிருந்தேன், ஜெய்ப்பூரில் ஒரு மலை மேலே ஒரு கோயில் போயிருந்தேன். போனேன்னா அங்கே வந்து என்ன சொன்னாங்க, ஒரு கோயிலுக்கு நரபலி கொடுத்த இடம், டெய்லி டெய்லி வந்து ஒரு ஆளை கொண்டுகிட்டு இருந்தாங்களாம், அட போப்பா இதுக்குள்ளே யார் போவா, ஒரே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சும்மா வாங்க, நீங்கள் பார்த்துட்டு போங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலும் பண்ணாங்க, இப்போ வரணும், நீங்கள் அதை பார்த்தா பவராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னாங்க. சரி அப்படின்னு அந்த கோயிலுக்குள்ளே போனேன். கோயிலுக்குள்ளே போனால் என்ட்டு அப்படி காமிச்சாங்க, கையில் அப்படி ஏதோ கூத்தாங்க. சரி இப்படி வாங்கி அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணேன், நான் யூஸ்வலாக தீர்த்தத்தை குடிக்க மாட்டேன், எனக்கு அதில் ஒரு எனக்கு அது பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு, நான் என் சக்கராக்கு மட்டும்தான் பவர் பண்ணுவேன். ஆனால் அதை எடுத்து சக்கராக்கு வைக்கலாம் அப்படி போனால் அது பார்த்தீங்கன்னா பீர் என்னடா இது அப்படின்னு சொன்னேன். இங்கே சாராயம் பீர் தாங்க அபிஷேகமே நாங்கள் அறக்கடவுளே அப்படின்னு ஷாக் ஆகி போச்சு. அதை ரெகுலராக அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க, அந்த ஸ்மெல்க்கு ஐயோப்பா, அதுக்கப்புறம் போய் கழிவுக்கு தடியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அபிஷேகத்தில். இல்லை கங்கை நீர் இருக்குது இல்லையா, அது சூப்பர் பாயலாம் எடுத்து வச்சுக்கோங்க. கங்கை நீரை வீட்டில் வச்சு கொஞ்சம் அப்பப்போ தெளித்து விட்டால் போகிறோம், அம்மாவாசை பவர் நம்பிக்கை, கங்கை நீரை வீட்டில் தெளித்து விட்டிங்கனாலே பவர் பவர் பவர், அத்தனை பவர் அந்த கங்கை நீர் இருக்குது. கங்கை நீரை பெரும்பாலும் எல்லோரும் காசியில் எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு நியூஸ் சொல்கிறேம்மா, காசியில் இருக்கிறவங்களே எனக்கு வந்து எத்தனை பேர் எங்கள் குருமார்கள் எனக்கு தெரியும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர்மா நீங்கள் கங்கையில் எடுக்கிறத அங்கே வந்து மூணு இது சேர்கிற அலகாபாத் இருக்குல்ல, அலகாபாத்தில் என்ன திரிவேணி சங்கமத்தில் எடுத்திங்கன்னா தான் நல்லது. அங்கே என்னென்னா அடியில் சரஸ்வதி போகும், அந்த இடத்துல வந்து என்ன மூணு போகும், கங்கா யமுனா அது சரஸ்வதி, அந்த சரஸ்வதி வந்து அடியில் கூட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஓஹோ அப்படின்னா அந்த மூணு சங்கமாலன்னா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும், அந்த இடத்துல போட்டில் போய் நான் அங்கேருந்து எடுத்து வந்தேன். அந்த தண்ணி தான் வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப பவர்ஃபுல் கங்கா வாட்ரு அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரியும், அங்கே போன பிறகு தான் அது தெரிஞ்சுது. ஆனால் நான் இந்த கங்கையை எடுத்து வருவேன், ரொம்ப தூரமாக போய் அந்த கரைக்கெல்லாம் போய் என்ன ஏன்னா புனங்கள் போயிட்டே இருக்கும், எலும்பெல்லாம் கிடக்கிறதுனால சுத்தமான இடமா பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேன். இதுதான் இந்த அபிஷேகங்களை நீங்கள் பண்ணுறப்ப யூ கேன் ஃபீல் த ஆரா ஆஃப் த ஐடில், இட்ஸ் எக்ஸ்பேண்டிங். நீங்கள் அதுக்கு நான் ஆறாம் மீட்டர் வச்சுருக்கனால நான் டக் டக்குன்னு அளந்து பார்க்கலாம், நாங்கள் அளந்து பார்த்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? இதை பண்ணுனா என்ன வரும், ஒரு ஒன்றுமே இல்லை, பசுமாடை நீங்கள் ஒரு நாலு தடவை சுற்றி வந்தீங்கனாலே உங்கள் ஆறா கூடும், இது நிஜம். ஆமாம், என்னென்னா அதை சுற்றி வந்துட்டீங்கன்னா சரி, உங்கள் கோயிலை ஒரு தடவை போயிட்டு நீங்கள் மூணு தடவை பிரதர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஆறா செக் பண்ணால் உங்கள் ஆறா கூடுது. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வந்து செக் பண்ணி நான் இதை அம்மா சொல்கிறேன் இதை. அதனால் ஏன்னா கோயில் அபிஷேகங்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த எதுக்காக அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த மூர்த்திகளுக்குன்னா, டு எக்ஸ்பேண்ட் த எலக்ட்ரிக் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல், தட் இஸ் தி ஆரா, அந்த வைப்ரேஷனை கூட்டுறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். எதுக்காக இப்படிலாம் பாலை ஊற்றணுமா, வேஸ்ட் பண்ண வேண்டாமா, அப்படியா இப்படியாலாம் இதெல்லாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கண்ணா. பட் அதுக்குன்னு ஒரு தர்மம் வச்சுருக்காங்க, கடவுளால் கொடுக்கப்பட்டது எல்லாமே பூமியில், அதை அதை கடவுளுக்குன்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம், அது நமக்கு நன்மைகள் நடக்கும் அவ்வளோதான், புரிஞ்சுதா? மற்ற நாள் எல்லாம் மக்களுக்கு எல்லாத்தையும் செய்யலாமே, ஆனால் ஒரு நாள் தான் கடவுளுக்குன்னு போடுவோமே இல்லையா, அது கரெக்டு தான். சரி அந்த காண்ட்ரவர்ஷியல் நமக்கு வேண்டாம்,
நம்ம முடிஞ்சதை செய்வோம், புரிஞ்சிச்சா? ஆச்சு. அப்போ இந்த அபிஷேகங்களை பார்க்குறதுக்குமே ஒரு புண்ணியம் இருக்கணும், புரிஞ்சுதா? அதான பிரதோஷத்துக்கு எல்லோரும் விழுந்து விழுந்து போகிறாங்க. எந்த கோயிலுக்குள்ளே இப்பெல்லாம் நுழைஞ்சிடவே முடியாது, பிரதோஷம் பயங்கரம் இல்லை. அந்த மாதிரி இந்த பிரதோஷ நாள்லையும் சரி, நல்ல நாள்கள் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம். யூ கேன் கேல்குலேட், நான் சோ மெனி திங்ஸ் ஐ டோல்ட் அபவுட் யுவர் டேஸ், அந்தந்த டேயில் ஒரு நட்சத்திரம் வர அன்றைக்கி வச்சுக்கலாம், ராசியருக்கு பண்ணிக்கலாம், உங்கள் ராசிக்குரியதை சொல்லியிருக்கிறேன் அந்த டேலையும் பண்ணிக்கலாம், எல்லாத்துலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். சி, யூ ஹேவ் டு டூ த மிக்ஸ் அண்ட் மேட்ச். அது நீங்கள் தான் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த எனர்ஜியெல்லாம் எடுத்து பழைய கணக்கணுக்கலாம், புரிஞ்சிச்சா? பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லா வளவும் பெறுங்க, அருமையாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் வாழ்த்துங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, முடிஞ்ச அளவு செய்யுங்க. நம்ம என்ன எல்லாருக்கும் என்ன கோடியான கோடியாக கொடுக்க முடியும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட 100 ரூபா வந்துச்சுன்னா ஐயா போதுன்னு சொல்லி 2 ரூபா கொடுங்க, போதும், 10 ரூபா கொடுப்பாரு, 2 ரூபாய் செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சு பழங்க கண்ணுங்களா. ஓகே, இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லுங்கள். எல்லோரும் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கெல்லாம் அம்மா வந்து குருமார்களையும் எங்களுக்கு நன்றி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சுகத்தோடு அருமருமையாக வாழணும்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். குட் லக் டா கண்ணுகளே கண்ணுகளே. இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786.